श्रीमद्वेदांतरामानुजेतिकृपयारण्यनिन्नस्तभारम्। तत्सम्प्राप्तागमान् मुनिगणं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिगरुणालब्धमोक्षाश्रमन्तम् सप्तस्थं श्रीवराकं यदिवरमणघं दीक्षितं सन्दर्शयामि। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाग्रणी। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। स्वामी देशिकन् அனுகிரகிச்சதான கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் 17வது ஸ்லோகம். சித்ராகல்பஸ்ரவசிகலயன்னாங்கலீகர்ணபூரம் வர்கோத்தம் சஸ்புரிதசிகுரோ பந்துஜீவம் ததானஹ குஞ்சாபத்தாம் முரசிலலிதாம் தாரயன் ஹாரயஷ்டிம் கோபஸ்தீனாம் ஜயதி கேதவ கோபி கௌமாரஹாரி. அந்த கண்ணனுடைய திருமேனி சௌந்தர்யத்தையும் அவனுடைய லலித விருத்தியும் அப்படிங்கிறத அந்த நாட்டியத்தையும் அனுபவிச்சதான சுவாமி அவனுடைய அதரத்திலே இருக்கக்கூடியதான அந்த புல்லாங்குழல் அந்த வேணுவினிடத்தில் அந்த வாத்தியத்தினிடத்தில் இருக்கக்கூடியதான அதாவது பங்குதாரன்னு சொல்லக்கூடியதான அந்த வம்சம் அது நன்றாக பிரகாசிக்கட்டும் விளங்கட்டும் ஜெயத்தூன்னு ஜெயதி ஜெயத்து அப்படிங்கிறதெல்லாம் அது பிரகாசிக்கும்படியாக இருக்கட்டும் அதாவது அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடியது. இப்படி அந்த கண்ணனிடத்திலே பிரார்த்திச்சுண்டார். இந்த ஸ்லோகத்தில் கண்ணனுடைய அந்த வேஷம் அவனே இடையன்கிறதான கோபாலன்கிறதான ஒரு வேஷத்துல இருக்கான் ஏற்கனவே அது போராது அப்படின்னு அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடியதான கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் கவரணும் அப்படிங்கிறதுக்காக வசப்படுத்தணுங்கிறதுக்காக இவன் இன்னொரு வேஷத்தை போட்டுக்கிறான். அந்த வேஷம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் சுவாமி. அதாவது போக்ரி வேஷம் அப்படிங்கிறார். கண்ணன் தூர்த்தன் அப்படிங்கிறார். தூர்த்த வேஷம் போட்டு இருக்காங்கிறார். தூர்த்தன் அப்படின்னா போக்ரின்னு அர்த்தம். அந்த போக்ரி வேஷம் எதுக்காக போட்டுருந்தான் அப்படின்னா கோபிகைகளை வசப்படுத்துறதுக்காக போட்டுருந்தான். ஏன்னா அந்த போக்ரி வேஷத்தில் தான் அவெல்லாம் வந்து வசப்படுவாள் அப்படின்னு. சிரவசி என்ன அலங்காரம் பண்ணிட்டான் அப்படின்னா தன்னுடைய ஒரு காதுல லாங்கலி கர்ணபூரம் லாங்கலி அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த காதுல மேலே போட்டுக்க கூடியதான ஒரு பூ அந்த இதை வந்து அலங்காரம் பண்ணிக்கிறான். அதாவது ஒரு பூவை காதுல வச்சுக்கிறான். ஒரு காதுல பூவை வச்சுக்கிறான் அலங்காரமா பண்ணிக்கிறான். கலை எண்ணெய் அப்படி அலங்காரம் பண்ணிட்டவனாக பர்கோத்தம் சஸ்புரித சிகுரா அதாவது மயில் தோகை அந்த மயில் தோகை எடுத்து தலையில வச்சுக்கிறான். இதெல்லாம் இவன் பண்ணிக்க கூடியதான தூர்த்த வேஷம். ஒரு காதுல பூ தலையில மயில் தோகை அதை சூட்டிக்கிறான். அதனால ரொம்ப பிரகாசிக்க கூடியதான கேசபாசங்களை உடையவனா இருக்கான். அது வரைக்கும் இல்லாததான அழகு காதுல ஒரு பூவை வச்சுட்ட உடனே தலையில ஒரு மயில் தோகை வச்சுட்ட உடனே பிரகாசிக்கிறதா அந்த கேசபாசங்கள். அதை உடையவனான கண்ணன் பந்து ஜீவம் ததானா ஜபா குசுமம்னு ஒரு புஷ்பம் சம்பருத்தி அதை கையில வச்சுருக்கானா அதை தரிச்சுருக்கான். குஞ்சாபத்தாம் அப்படின்னு குந்துமணி அந்த குந்துமணினால கட்டப்பட்டதான லலிதா மனோக்கியமான ஹாரயஷ்டியும் அந்த என்ன பண்றா அந்த கருகமணி பாசுமணி குந்துமணி அப்படின்லாம் இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த மாதிரி மணிகள் எல்லாம் கூத்து சரம் சரமா கூத்து அது வடம்னு பேர். மூன்று வடம் நான்கு வடம் அஞ்சு வடம்னு அந்த மாதிரி சரங்களா மணிகளை கூத்து கூத்து கூத்து
அந்த ஹாரங்கள் அந்த மாலைகளை போட்டுருக்கான், தன்னுடைய கழுத்துல போட்டுருக்காங்க, மடிச்சு போட்டுருக்கான், பெருசா இருக்கிற மாலைகளை மடிச்சு மடிச்சு பெருசா போட்டுருக்கான், கழுத்துல வடம் வடமா போட்டுருக்கான். அது அவனுடைய மார்பிள், திருமார்புல உரசி, திருமார்புல தாரையண்ணு அது தரிச்சுருக்கான். அதாவது அவனுடைய மார்பு அலங்கரிச்சுருக்கு. அந்த குன்றுமணி குன்றிமணின்னு பேர் இருக்கு, அந்த மணியினால கட்டப்பட்டதான மாலைகள். சித்ரா கல்பகா, இது விசேஷமான ஒரு வேஷம், இது அதாவது விசித்திரமான வேஷம் சொல்லுவாளே, அதான் சித்ரா கல்பம். இந்த வேஷத்தை ஏன் தரிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு கேட்டா, இவனுக்கு யௌவனம் ஆரம்பிச்சுடுது, இவன் யுவா. இந்த யுவாவா வந்த உடனே இந்த மாதிரி எல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறது, இந்த கோணாமனான்னு அலங்காரம் பண்ணிக்கிறது. அது அந்த அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டா யௌவனத்துவம் வந்துடுதுன்னு அர்த்தமா, யௌவனம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தமா. அது என்னாகும், பார்க்கறவாளுக்கு ரொம்ப கவர்ச்சியை கொடுக்குமா, வசப்படுத்துமா. அந்த அதனால இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கான். அது மாத்திரம் இல்லை, இந்த வேஷம் எதுக்கு போட்டுருக்கான்னா, பார்க்கறவாளுடைய மனசை திருடணும் அப்படிங்கிறதுக்காக, அபகரிக்கணும்னு போட்டுருக்கான். கௌமாரஹாரி, கௌமாரம் யௌவனம், இந்த குமாரவாக யௌவனம் தொடங்கியிருக்கு. அதுல பார்க்கறவாள்லாம் இவனையே பார்க்கணும், அவளுடைய மனசை அபகரிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கான். அதுவும் விசேஷமா கோபஸ்திரீகள், கோபஸ்திரீனாம், கோபிகைகளுடைய விஷயத்துல கோபி கிதவகா, கிதவகான்னா தூர்த்தன்னு பேரு, போக்கிரின்னு பேரு. போக்கிரியான விலட்சணமான ஒரு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியதான கண்ணன் ஜெயதி, பிரகாசிக்கிறான், விளங்குகிறான் அப்படிங்கிறான். அதாவது கிதவ வேஷம் போட்டு இருக்காங்கிற, கிதவ வேஷம் அப்படின்னா ஒரு மாதிரியான வேஷம், இது யாருமே இப்படி பண்ணிக்க மாட்டா, அந்த மாதிரி பண்ணிக்கிறது. அலங்கோலம் அப்படின்னு சொன்னா கூட இது ஒரு கோலம், அந்த மாதிரி ஒரு காதுல லாங்கலி புஷ்பம், அந்த புஷ்பத்தை காதுல சாத்தின்னு இருக்கான், தலையில மயில் தொகை சாத்தின் இருக்கான், சிரோபூஷணம்னு பேரு. இப்படி அலங்கரிச்சுட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு உத்தமமான புஷ்பங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவான், அதெல்லாம் அதாவது நல்ல வசதியான ஒரு பொருள் கிடைச்சி கொடுத்து அப்படின்னா அதை என்ன பண்றது, எப்படி பண்ணிக்கிறதுன்னு தெரியாது. அதனால அதை என்ன பண்றது, தலையில போட்டுக்கிறது, காதில் போட்டுக்கிறது, மார்ல போட்டுக்கிறது, இப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கிறது, தரிச்சுக்கிறது. அந்த மாதிரி இவன் என்ன, குந்துமணி கிடைச்சது கழுத்துல போட்டுனா, மார்பில் போட்டுனா மாலையா, மயிலத்தோகை கிடைச்சது தலையில வச்சிருந்தான், பூ கிடைச்சது காதில் வச்சிருந்தான், செம்பருத்து பூ கிடைச்சது கையில வச்சுட்டான், இப்படி என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் அப்படி ஒரு அலங்காரமா பண்ணிட்டான். கையில ஜபா குசுமம், கழுத்துல அந்த மாலை சரங்கள், குன்றுமணி மாலை சரங்கள், இப்படி சித்திராகாரம், இந்த சித்ரா ஆகாரம் விசித்திரமான ஒரு ஆகாரம் உருவம், கிதவ வேஷம், காதுல வெளுப்பான காந்தல் பூங்கிறார், கையில சிவப்பான செம்பருத்து பூங்கிறார், திருமுடியில கருத்த மயில் தோகை, மார்பில கருப்பு சிவப்பு கலந்ததான குந்துமணி மாலை, இந்த மாதிரி விசித்திரமான ஒரு போக்கிரி வேஷத்தை போட்டுண்டு குஞ்சாதாரணாதிகள் விடலட்சணம் அப்படின்னு காமசாஸ்திரங்கள்லாம் சொல்றதா. அப்படி காமசாஸ்திரம் என்ன சொல்றதோ, அந்த மாதிரி இவன் யௌவனம் வந்துடுத்து யுவகனாய்த்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், அவனுடைய ஹிருதயத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூம்சாம் திருஷ்டி சித்தாபகாரி அப்படின்னு கோபஸ்திரீகளுடைய விஷயத்துல அவளை மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. தூர்த்த வேஷம் போட்டு இருக்கான், விலட்சணமான தூர்த்த கிருத்தியங்கள்லாம் பண்றான். வேஷம் போட்டுன்றது மட்டும் இல்லாம ஒரு போக்கிரி என்ன பண்ணுவானோ அந்த மாதிரி காரியங்களை பண்றானா. கோபி கிதவகா, என்ன பண்றான் அப்படின்னா, கோபிகைகள்லாம் அங்க விளையாடிட்டு இருக்கா, மணல் மேட்டுல மணல் திட்டுல விளையாடிட்டு இருக்கா, சிற்றியில் இழைத்து சிறுசோரிட்டு விளையாடும் போது அந்த மாதிரி பண்றா. விளையாடிட்டு இருக்கும் போது தீமை செய்யும் சரி தரா, எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார், ஆண்டாள் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி எங்களுடைய சிற்றை வந்து நீ சிதைக்க வேண்டாம் அப்படிங்கிறார். இவன் அந்த போக்கிரி வேஷம் போட்டுட்டான், நேரா எது செய்ய வேண்டாம்னு சொல்லுவானோ அதை செய்வான். அதனால அவளுடைய சிற்றிலே எல்லாம் திருவடியால் அழித்து சிதைச்சிட்டு போவானா. அப்படி போறது, நான் போக மாட்டேன் போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறான். சரி இவா கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி போனா போக விடாம அவளை வளைச்சு பிடிக்கிறது, அவ கையில வச்சுட்டு இருக்கிற பந்துகள் எல்லாம் பறிக்கிறது, அவ கண்கள்ல மண்ணை தூவுறது,
அவளுடைய ஜடைகள் எல்லாம் பிடிச்சு இழுக்கிறது, அவளுடைய வஸ்திரங்களை பிடிச்சு இழுக்கிறது. இப்படி தூர்த்தனுக்கு கிதவனுக்கு உள்ள கிருத்தியங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்றானா. பண்ணி ஜெயதி, அந்த தூர்த்த வேஷம் போக்குண்டவன் இப்படி விளங்குகிறான், பிரகாசிக்கிறான். அந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லோரும் தன்வசப்படுத்திக் கொள்கிறான், சுவாதீனமாக்கிக் கொள்கிறான். இவெல்லாம் அவன் வந்தான்னா இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் கள்ளப்படாம போகணும்னு நினைக்கிறாளாம். ஆனா போக முடியலாம், அங்கேயேதான் இருக்காளாம். அப்படி அவளுடைய மனசை அபகரிப்பவனாக தூர்த்தனாக வேஷம் தரித்தவனாக இருக்கக்கூடியதான கண்ணன், காட்டுல கிடக்கக்கூடியதான ஆபரண வகைகள் என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் தன் மேல போட்டுக்கிறாங்க. அதாவது வேதாந்த சாஸ்திரமானது என்ன சொல்றது, பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது சிதசித் விசிட்டம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்றது. சித்தி அப்படின்னா உயிருள்ள வஸ்துக்கள், அச்சித்தி அப்படின்னா உயிரற்ற வஸ்துக்கள். உயிருள்ள வஸ்துக்களும் உயிரற்ற வஸ்துக்களும் அவனுக்கு சரீரம் அப்படின்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. அதனால இவன் என்ன பண்றான், சித்தி அச்சித்தி அப்படிங்கிறதான, சித்தின்னு சொல்லக்கூடியதான கோபிகா ஸ்திரீகள் அந்த ஜீவாத்மாக்கள், அச்சித்தின்னு சொல்லக்கூடியதான அந்த வனத்தில் இருக்கக்கூடியதான வஸ்துக்கள், இந்த இந்த புஷ்பங்கள், இந்த மணி, இவைகள் எல்லாமே அச்சித் வஸ்துக்கள் தான். அதை எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு தான் சரீரம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் எடுத்து தான் தரிச்சுக்கிறானா. தத்வைகி அஸ்திர விபூஷணைகி, இந்த தத்துவங்கள் எல்லாமே அவனுக்கு அஸ்திர விபூஷணங்களா இருக்கா, அலங்காரமா இருக்கா அவனுக்கு. அதனால அந்த மாதிரி திவ்ய பூஷணங்களா விசித்திரமா இருக்கிறது. இங்க வனத்துல இருக்கக்கூடியதான பூஷணங்கள் இதெல்லாம் விசித்திரமா இருக்கக்கூடியது, திவ்யமானது. அதெல்லாம் திவ்யமான ஆயுதங்கள், ஆபரணங்கள், அதெல்லாம் சுவர்ணம், அந்த மாதிரி வைரம், வைடூரியம், கோமேதகம் அப்படி இருக்கக்கூடியது. ஆனா இங்க காட்டுல கிடைக்கக்கூடியது அது, காட்டுல கிடைக்கிற காட்டு பூ, மயில் தோகை, இன்னும் என்னென்ன செடி கொடி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து தான் மேல போட்டுக்கிறான். ஏன்னா அச்சித் வஸ்துக்கள் எல்லாமே அவனுக்கு சரீரம் அப்படிங்கிறத காமிச்சிறான். ஸ்ரவசி கலயன்லாங்கலின் கர்ணபூரம், கர்ணதாராக அப்படிங்கிறான். அதாவது ஆச்சாரியாளுக்கு பேரா கர்ணதாராகனுக்கு ஆச்சாரியாளுக்கு, அதை சொல்றாரு. லாங்கலி கர்ணபூரம், காதுல எதுக்கு அந்த பூவை சாத்தின் இருக்கான் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியால் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. நமக்கு வழிகாட்டுபவர்கள் யார், ஆச்சாரியர்கள். என்ன பண்றா அப்படின்னா அவாதான் நம்ம காதுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்றா. அதனால காதில் கர்ணபூரம், அந்த கர்ணபூரத்தை சாத்தின் இருக்கான், தரிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறார். இப்படி பிரம்ம விசாரத்தினால நம்மளுடைய காதை அவ நிரப்புறான். பிரம்மம் இப்படி இருக்கு, அதனுடைய லட்சணமானது இப்படி இருக்கு, அதுதான் ஜெகத்காரண வஸ்து அப்படின்னு எல்லாத்தையும் இந்த பிரம்மத்தை பத்தி பெருமாளை பத்தி சொல்றதோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவாதானே நமக்கு வந்து உபதேசம் பண்றா. அதனால சிரவசிகல என் காதலேங்கிறார், திசைகள்ங்கிறார். திசைகள் அப்படிங்கிறது எதுன்னா பிரம்ம ஸ்ரோத்திரம் அப்படிங்கிறது, அந்த பிரம்மம்தான் ஸ்ரோத்திரம், காது. காதுல சொல்றது லாங்கலி கர்ணபூரம் அப்படின்னு, காதுல தான் உபதேசம், காதுல தான் விஷயத்தை கேட்க முடியும். ஆனா ஆச்சாரியால் உபதேசம் பண்றா. அதனால இந்த கோபாலன், இந்த கோபாலன் இடத்துல சுவாமிக்கு இந்த ஒரு ஈடுபாடு அனுபவிக்கிறார். அதனால இவன் இப்படி தன்னுடைய திருமேனி காண்பிக்கிறான், சிதசித் விசிஷ்டம் பிரம்மான்னு காண்பிக்கிறான் கண்ணன். பர்கோத்தம் சத்புரித சிதரோ பந்து ஜீவம் ததானஹா, மயில் பீலிய தரிச்சுன்னு இருக்கிறது சுகப்பிரம்ம மகரிஷி இப்படிதான் சொல்றார் அப்படின்னு பாகவதத்துல வர்ணிக்கிறார். அழகான அந்த கருங்குழல் கேசபாசம், அதுல வந்து இவன் வந்து இந்த மயில் தோகைய வந்து தரிச்சுட்டு இருக்கான். பந்து ஜீவம் ஜபா குசவம் செம்பருத்தி அதை தரிச்சுட்டு இருக்கான் கையில. இப்படி தலையில எதுக்கு சூட்டின்னு இருக்கான் அப்படின்னு கேட்கிறான். தலையில எதுக்கு சூட்டிக்கணும் அப்படின்னு கேட்டா சுற்றத்தாரின் ஜீவனையாம் அப்படிங்கிறாங்க. ஜீவாத்மா வந்து கௌஸ்துபமணி, எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல தரிச்சுட்டு இருக்கக்கூடியதான கௌஸ்துபமணி ஸ்தானத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா அந்த கௌஸ்துபமா இருக்கக்கூடியது ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் அதை வந்து என்ன பண்றான் அப்படின்னா தலையில சூட்டிக்கிறானா எடுத்து. எதுக்கு தலை மேல சூட்டிக்கிறான் அப்படின்னா, இவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னா, யாருக்கா சந்தோஷம் வந்துருச்சுன்னா தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த ஜீவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானா கண்ணன். இப்படி காட்டு ஜனங்கள், அஜானிகள்,
அஜ்ஞானிகள் சொரூபம் தெரிஞ்சவ அந்த ஜீவனையே சமர்ப்பிக்கிறார். அதாவது சொரூபம் தெரிஞ்ச ஜனங்கள் என்ன பண்றா, அஜ்ஞானி இல்லாதவ ஞானம் உள்ளவா என்ன பண்றா அப்படின்னா, அவ வந்து தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறான். அதான் பரதமர்ப்பணம் பண்றான். அது வந்து கௌஸ்துபமணி. அதனால சமர்ப்பிக்கும் போது அதை எடுத்து தலையில வச்சிருந்து அதுக்கப்புறம் கௌஸ்துபமணியா மார்பில் தரிச்சுக்கிறான். அதுக்காக முதல்ல எடுத்து தலையில வச்சுக்கிறானா, அப்புறம் அந்த வசந்ததான ஒரு வஸ்து தன்னிடத்துல வந்துடுத்து அப்படின்னு, ஞானிய ஞானியத்து ஆத்மயம் ஆத்மைவ மேமதம் அப்படிங்கிறான். ஞானியே ஆத்மா அப்படின்னா ஆத்மா வந்துடுத்தே அப்படின்னு தலையில வச்சுன்னு கொண்டாடுறான். அப்புறம் மார்பலை தரிச்சுக்கிறான் அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது. குஞ்சா பத்தாம் முரசிலலிதாம் தாரயன் ஹாரயத்தியம் அப்படி அதிகமான மனோகாரி லலிதா அப்படின்னா உள்ளத்தை அப்படியே கவரக்கூடியது. எது கவரக்கூடியது அப்படின்னா லக்ஷ்மி விரைபிராட்டியாருடைய திருநாமமா சொல்றார் குஞ்சா பத்தாம். இங்க இந்த குந்துமணி மாலையை தரிச்சுட்டு இருக்கான், அத மார்புல தரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மார்புல தரிச்சின்ற உடனே தான் அந்த மாலையினால ரொம்ப அழகா இந்த லக்ஷ்மியை இந்த இடத்துல வர்ணிக்கிறார் பெரிய பிராட்டியார சொல்ல முடியா. விசித்திர வேஷதாரி கோபாலன் பரபிரம்மம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறான். அதனால திருமார்புல லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்தை இந்த குந்துமணி மாலைகள் பிடிச்சுட்டுதான். குஞ்சாமால ரூபத்துல எப்படி அது பிடிச்சின்றது, தாயாருடைய இடத்தை பிடிச்சிக்கலாமா பெரிய பிராட்டியாருடைய இடத்துல. பல வடங்கள் மடிப்பாக சாக்க ஹார ஏட்டியும் அந்த ஹாரம் அந்த ஹாரத்தை தரிச்சுட்டு இருக்கான். இங்க தாயார் என்ன பண்றாளா, எம்பெருமானுக்கு தாயார் அனபாயினி, அவனை விட்டு பிரிய மாட்டால் இந்த கோபாலனா தூர்த்தனா வேஷம் தரிச்சுட்டு கோகுலத்துல தெரியும் பொழுது தாயார் என்ன பண்றா, இந்த குந்துமணி மாலையா மாறி அவனுடைய மார்பை அலங்கரிக்கிறாளாம் அனபாயினி. அதனால குஞ்சாமாலா அப்படிங்கிறது எதுன்னா பெரிய பிராட்டியார் குந்துமணி மாலை பல வடங்கள்ல அப்படியே சாத்தின் இருக்கிறது யாருன்னா தாயார். தாயார் அலங்கரிச்சுருக்கா அவனுடைய திருமார்ப அனபாயினி அகலகில்லேன்னு. கோபஸ்திரீனாம் கௌமாரகாரி கோபிகிதவோ ஜெயதி அப்படிப்பட்டதான அந்த கிதவன் தூர்த்தன் அந்த பரபிரம்மம் அவனா பரபிரம்மம் அப்படின்னு சந்தேகப்படும்படியான தூர்த்தனா அந்த வேஷத்தை காமிக்கிறான். பிரம்மே மே கிதவா அப்படின்னு வேதம் சொல்றது, வேதமே சொல்றது அவனை கிதவான தூர்த்தன்னு சொல்றது. தூர்த்தம் பிரம்மமே தூர்த்தமா இருந்ததுன்னு தூர்த்தனா. இவே சர்வே கிதவா பிரம்ம அப்படின்னு தாத்பரியம். இதெல்லாம் தான் அவன் பிரம்மத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு. இந்த கோபாலன், இந்த கோபாலன் வந்து கௌமார திசையில அந்த கண் அவனுடைய அந்த மனசு ரெண்டையும் கலவாடுறானான். யாருடைய, இவன் வந்து கோபிகாஸ்திரிகளுடைய கண்ணையும் அவளுடைய மனசையும் வந்து இவன் திருடுறான் அபகரிக்கிறான். அப்பேற்பட்டதான அந்நியாதிருஷமான போக்கிரி, அந்த போக்கிரி ஜிதந்தே, அந்த போக்கிரியானது ஜெயதி பிரகாசிக்கட்டம் அப்படின்னு அந்த கண்ணனுக்கு போக்கிரியான கண்ணனுக்கு ஜெயதி விளங்கட்டம்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதாருக்கு சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹா.